உள்ளதல்ல, உங்க சொல்றது மாதிரி உள்ளதல்ல சமாச்சாரம். சயலமூன், அது வந்து நிகழ்ந்து நிற்கின்ற போது உறுதியாக திண்ணமாக அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். ஒரு தடவை சொல்லல, தாக்கியதுக்காக எல்லாம் ரெண்டு தடவை சொன்னான் அந்த வாசகத்தை. சும்ம கல்லாசை ஆலமு, பிறகு இரண்டாவது முறையாக அவர்கள் நிராகரிக்கின்றார்களே மறுக்கின்றார்களே அது மாதிரி அல்ல சமாச்சாரம். சயலமுன், அது வந்தே தீரும், அது நிகழ்ந்தே தீரும், அந்த நாள் உண்டாகி நிற்கும் பொழுது நடந்தேறும் பொழுது உறுதியாக அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அதுல எந்த விதமான சந்தேகமும் அவர்களுக்கு தேவையில்லைங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. அவர்கள் சொன்னதை அல்லாஹ் தஆலா மறுத்து சொல்றான். இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் தஆலா அவர்களை பயமுறுத்துகிறான். நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றீர்களே அது வராதென்று, நடக்காதென்று, நிகழாதென்று, அது முற்றிலும் போய் அது வந்தே தீரும். அது வந்தே தீரும் என்றால் அந்த நாளில் உங்களுக்கு கை சேதமும் தண்டனையும் பெரிய இழப்புகளும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் என்பதை நீங்கள் உறுதியாக தெரிந்து கொள்வீர்கள். அதை சொல்லிட்டு அவனுடைய பிரம்மாண்டமான சக்திகளை சொல்லி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு விளங்க வைத்தான். இவைகளை எல்லாம் உற்பத்தி செய்த, நிர்வாகிக்கின்ற, நடத்தி வைக்கின்ற அதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மரணித்த பிறகு எழுப்பி கொண்டு வருவது அவனுக்கு பெரிய காரியம் அல்ல, எளிதானதாகும் என்றும் அல்லாஹ் தஆலா ஒரு முன்னுரைய முன்னாடி வச்சான். வச்சுட்டு அவர்கள் எந்த நாளை பற்றி மறுத்து கொண்டிருந்தார்களோ அந்த நாளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்ல ஆரம்பிக்கும். இன்ன யௌம அல் ஃபஸ்ல், தீர்ப்புடைய நாள் அது வருங்கிறது உறுதியா இருக்கிறதுனால இன்னன்ற தாக்கித் அல்லாஹ் தஆலா முன்ன சொல்லி நிச்சயமாக தீர்ப்புடைய நாள். இந்த தீர்ப்புடைய நாளை நம்பும்படியாக நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம அனைவர்களுக்கும் கட்டளையிட்டிருக்கிறாங்க. ஆறு விஷயங்கள், அவைகளை நீங்கள் நம்பியாக வேணும். அதுல ஒரு விஷயம் வபில் யௌமில் ஆகிர், ஒபில் பாசி பாதல் மௌத், மறுமை நாள் உண்டு என்று நம்ப வேணும். மனிதர்கள் இறப்பிற்கு பிறகு எழுப்பப்படுவார்கள் என்று நம்ப வேணும். நம்பியாக நம்பிக்கைங்கிறது மனதிலே உறுதியாக அது நடக்கும் என்று அறிந்து தெரிந்து நம்புறதுக்கு பேர் தான் நம்பிக்கை. வாயினால சொன்னா மாத்திரம் அது நம்பிக்கை அல்ல. ஆகையினால மனதார நம்புங்கள். வமா நுஅக்கிருஹு இல்லா லி அஜலின் மஅதூத், எண்ணிவிடப்பட்ட காரணங்களுக்காகவே அன்றி அதை நாம் பிற்படுத்தவில்லை. பலருக்கு சொல்லியிருக்கிறோம், ஏன் இப்பவே கியாமத்து வரக்கூடாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னா அதற்கு ஒரு கால வரம்பை நான் வைத்திருக்கிறேன், அது வரும்போது தானாக வந்துடும். அப்படி அந்த நாளுக்கு அதிபதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் என்று மூமினானவர்கள் நம்பணும், நம்பி ஆகணும். அதனால சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஒரு துணுக்கு மாலிக் யௌமித்தீன், இந்த ஜட்ஜ்மெண்டுடைய நாள், தீர்ப்புடைய நாளாகிய அந்த நாளைக்கு அவன்தான் அதிபதி. அவனை தவிர வேற யாருக்கு அதிகாரம் செய்யவோ, ஆட்சி செலுத்தவோ, அல்லது இதை செய்ய இதை செய்யாதுன்னு சொல்ற தகுதியை யாருக்கும் கிடையாது. அவன் மாத்திரமே அதற்குரியவன், எஜமானன். அந்த தீர்ப்புடைய நாள் எந்த நாள்னு கேட்டா, யௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூரி ஃபதூனு அஃவாஜன், அந்த நாள் தான் சூர் ஊதப்படும் நாள். அப்படி ஊதப்பட்டு விட்டால் தூணா ஃபுவாஜன், கூட்டம் கூட்டமாக நீங்கள் வருவீர்கள். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூர் ஊதுறவரை பத்தி, அதனுடைய நிலைமையை பத்தி நமக்கு தெளிவு பண்ணியிருக்கிறாங்க. நாம முன்னமே இது மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறோம். இஸ்ராஃபீல் என்ற ஒருவர் குழலை வைத்துக் கொண்டே இருக்கிறார் ஊதுறதுக்காக வேண்டி. அல்லாஹு தஆலா அவனுடைய உத்தரவு எப்ப வருதோ ஊதிடுறார். இந்த ஊதப்படுகின்ற நாள்னு சொன்னது எத்தனை ஊதுதல் சரியான ஹதீஸ் படினா ரெண்டே ரெண்டு தடவை ஊதப்படுகிறது. ஒன்னு வந்து எல்லாரையும் அழைப்பதற்காக வேண்டி, மறுபடியும் ரெண்டாவது ஊதுனா எல்லாரையும் சொந்தாச்சு. ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபைதா ஹும் மினல் அஜ்தாஸி இலா ரப்பிஹிம் யன்ஸிலூன், ரெண்டாவது ஊதப்பட்டால் கபரில் இருந்து புத்துல இருந்து ஈசல் வந்தது மாதிரி வெளிக்கிளம்பி வருவார்கள். அப்படி ஊதப்பட்டு வெளியே வரும்போது பூமிக்குள்ள இருந்தா எல்லாரும் வர்றோம், மனிதர்கள் வெளியேறுகிறார்கள். அதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, பூமியில் இருந்து வெளிவரக்கூடிய முதல் ஆளாக நான் இருப்பேன்,
அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவுக்கு பிறகு அந்த சூர் ஊதப்பட்ட பிறகு பூமி பிளந்து முதலாவது வெளியே வரக்கூடிய ஆள் யாருன்னா நான்தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால உள்ள இருந்தா எல்லாரும் வெளியே வர. அப்படி வரும்போது இன்னொரு முக்கியமான அம்சம் அங்க இருக்கு. தனித்தனியாக மனிதர்கள் கபர்ல இருந்து எஞ்சி வந்தாலும் அவர்கள் எல்லாரும் அவரவர்களுடைய தலைவர்களுடன் சேர்த்து அழைக்கப்படுகிறார்கள். தலைவர்னா யாரு? ஊருக்கு நாட்டாக்காரரா, இல்ல அதுக்கு மேல உள்ளவரா, இல்ல அதுக்கு மேல உள்ளவரா, இல்ல பள்ளிவாசல்ல தொலை வச்சாரு அவரா, இல்ல அதுக்கு மேல நாலு இமாம்னு சொல்லிட்டு இருந்தாங்களே அந்த இமாம்ல ஒரு இமாமா, இல்ல இவங்க எல்லாருக்கும் இமாமா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அனுப்பி வச்சானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா? கீழே சொன்னது ஒண்ணு கூட இல்ல. யௌம நதுஉ குல்ல உனாசிம் பி இமாமிஹிம், எல்லா ஜனங்களையும் அவர்களுடைய தலைவருடன் நாம் அழைக்கக்கூடிய அந்நாள். தலைவர் யாரு? பி நபியிஹிம். ஒவ்வொரு சமூகமும் அவரவர்களுடைய நபிமார்களோட நாம் அழைப்போம், அவர்கள் வந்து சேருவார்கள். அல்லாஹ் தஆலா இப்ப அடுத்த பேச்சு என்ன தெரியணும்னா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு தடவை ஊதப்படுறாங்க. முதல் ஊதலுக்கு ரெண்டாவது ஊதலுக்கு மத்தியில எவ்வளவு காலம்? மொட்டையா அறுபாங்கன்னு இருக்கு ஒரு ஹதீஸ்ல. அதுக்கு விவரம் சொன்னப்போ 40 நாட்கள். நாங்க அது முடிஞ்சு அடுத்த 40 நாள்ல இது நடக்குது. யோமயம் சூரிய பத்தூன் அஃபுவாஜன், கூட்டம் கூட்டமாக நீங்கள் உள்ளே இருந்து வெளியே வருவீர்களே அந்த நாள். வானம் திறக்கப்படும், அபுவாபன், திறக்கப்பட்ட அந்த வானத்திற்கு பல வாயல்கள் உடையதாக அதை அமைக்கப்படும், பல வாசல்கள். வல்ஃபஜ்ரி சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா. வராதன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களப்பா, அப்படி எல்லாம் சமாச்சாரம். இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா, பூமி தூள் தூளாக ஆக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைப்படி பூமிய சமமாக அல்லாஹ் தஆலா ஆக்கிறான். மலை மடுவு எதுவுமே கிடையாது, தரமட்டம் ஆயிடும். அதுதான் தூள் தூள் ஆக்கிடுறது. லா தரா ஃபீஹா உஜன் வலா அம்தா, மேடு பள்ளத்தை காண முடியாது உங்களால, ஒரே சமமாக்கிடுவான் அல்லாஹ் தஆலா. அந்த மாதிரி சமமாக ஆக்கப்பட்ட பிறகு அடுத்த நிலை என்ன? உம்முடைய ரட்சகனாய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருகிறான், அமரர்கள் சாரி சாரியாக வருகிறார்கள். அப்புறம் அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதி வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பு நாள் தரையில நடக்குதுன்னு தெரியுது. தரையில வானங்கள் திறக்கப்படும், பல வாயல்கள் அதுக்கு உண்டாயிடும், வாசல்கள். அதுக்கப்புறம் என்ன நிலைமை இப்ப சொல்லி காட்டணுமே, அது அல்லாஹ் தஆலா நீதி செய்வதற்காக வருகிறான், அமரர்களும் வருகிறார்கள். அந்த நாளையில் நரகத்தை கொண்டு வந்து கொண்டு வரப்படும். வஜி அயோம இதிம்பி ஜஹன்னம தியதக்கருல் இன்சானு, அந்த நாளில் மனிதன் ஞாபகப்படுத்தினான், இப்படி ஒரு நாள் வரும் என்று நமக்கு சொல்லப்பட்டதே இப்ப வந்துச்சேன் நினைவு கூறுகிறான். அன்னாலஹு திக்ரா, இப்படி நினைவு கூறுவதனால அவனுக்கு என்ன பலன், அதனால என்ன லாபம், எதுவுமே இல்லைன்னு அல்லாஹ் தஆலா மறுத்து சொல்றான். இப்ப விட்டு எடுத்து வர்றோம். وسيرت الجبال فكانت سرابا, மலைகளுக்கும் அல்லாஹ் தஆலா அது மாதிரி ஒரு நிலையை தரான். மலைகள் என்ன மாதிரி ஒரு நிலை? وتكون الجبال كالعهن المنفوش, மலைகள் எல்லாம் தூள் தூளாக ஆக்கப்பட்டு பரத்தப்பட்ட புழுதி மாதிரி ஆயிடும். ஒருவே இருக்காது. இந்த மலைகள் அந்த மாதிரி ஆக்கப்படும் போது அதனுடைய நிலைமை எப்படி தெரியும்னா, அது தரையில தரமட்டமா கிடக்குது, தூள் தூளாயி, பக்கான சராபன், பாக்குறவங்களுக்கு
எட்டருந்து பார்த்தா தண்ணி கிடக்கிறது மாதிரி தெரியும். சராபுன்றது சரியான அரபி அரபி வார்த்தை. அதுல இருந்து தமிழுக்கு வந்தோம்னா காணல்னு சொல்றாங்கல்ல, அதுதான். தூரத்தில் இருப்பவன் பார்க்கும் பொழுது தண்ணீர் இருப்ப மாதிரி தெரியும், கிட்ட போனா ஒண்ணு இருக்காது. சராபன்னா காணல், காணல் மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்ட பிறகு ஏற்பட்டே தீரும், முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் ஆயிடுச்சு. அப்புறம் இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதல் லித்தாகீன மஆபா லாபிசீன ஃபீஹா அஹ்காபா. நரகத்தை கொண்டு வந்தாச்சு, அதை நட்டாச்சு. அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில பல வசனங்கள்ல சுவனமும் நரகமும் ரெடியாக ரெடிமேட்ல தயாராக வைக்கப்பட்டுள்ளது, உண்டாக்கி வச்சுட்டான். இனிமேல் உண்டாகணுங்கிற பேச்சு கிடையாது, உண்டாகி இருக்கு. அதனாலதான் அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூரியன் சரியாக உச்சிக்கு வரும்போது தொழாதீங்க, நிறுத்திக்கோங்க. ஏன் ஏன் காரணம் சொல்றாங்க, நிறக நெருப்பு எரிக்கப்பட்டு அதனுடைய உச்சமான நிலை வர்றது எப்போன்னா இது உச்சிக்கு வர்றப்போதான், அதனால தொழாதி. ஆனா வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு எப்போ வந்தாலும் தொழுங்கன்ட்டாங்க. ஏன் வெள்ளிக்கிழமை அதை நிறுத்தி வைக்கப்படுகிறது? அதனால ஜவாலு வாங்க சொல்லணும், இல்லாட்டி முதினார் வரணும், தொழுதுகிட்டே இருக்கலாம். இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, நிச்சயமாக நரகம் என்பது தயார் செய்யப்பட்டதாக ரெடியா இருக்கு. யாருக்கு? லித்தாகீன. அல்லாஹு தஆலா அவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து அவனால் அனுப்பப்பட்ட தூதர்களை எல்லாம் ஏற்க மறுத்தார்களே அந்த தீயவர்களுக்கு. ரெண்டு சாராரும் வந்துடுறாங்க, ரெண்டு சாராரும். முழுசாக அல்லாஹ் ரசூலை இல்லைன்னு சொன்ன காஃபிரும் வர்றான், ஆனா இருக்கிறான் அவனோட வேற ஆட்கள்லாம் இருக்கிறான் இணைய வைத்தானே அவனும் வந்துடுறான். இந்த ஒரு வார்த்தை கீழே அதுக்கு பிறகு இஸ்லாத்தினுடைய அமைப்பு எதுவோ அதன்படி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில இருந்து அதுக்கு முன்னாடி எந்தெந்த நபி வந்தாங்களோ அந்த நபியோட சேர்த்து யாரெல்லாம் கலிமா சொல்லி இந்த தீன்ல இருந்தார்களோ அவர்களில் வரம்பு மீறியவர்கள், தவறு செய்தவர்கள், குற்றவாளிகள் அவங்க எல்லாம் அதுல இருந்தான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா காஃபிரீன்களுக்கு நரக ரெடியா இருக்குன்னோ அல்லது முஷ்ரிக்கீன்களுக்கு நரக ரெடியா இருக்குதுன்னோ அல்லது வேற மாதிரி ஆளுகளுக்கு ரெடியா இருக்குன்னு சொல்லல, இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிறது மாதிரி அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாரையும் காப்பாத்தணும், பெத்தவங்களையும் காப்பாத்தணும். லித்தாகீன், உரம்பு மீறியவர்கள். அப்ப குற்றம் செய்தவர்கள் அதுல போய்தான் ஆகணும், குற்றங்கள் செய்ததற்கு தக்கவாறு அதுல இருந்துதான் ஆகணும். அதுக்கு பிறகுதான் விடைவுகாலம். கானத் மிர்சாதன், தயார் செய்யப்பட்டதாக. லித்தாகீன, வரம்பு மீறியவர்களுக்கு. எல்லா ரகத்தில் உள்ளவங்களும் அது உள்ள வந்துடுறாங்க. மஆபன், மர்ஜ, திரும்பி போய் சேர்ற இடம், அவங்க தங்குற இடம், ஒதுங்குற இடம் எல்லாமே அதுதான். லா பிஸீன ஃபீஹா அஹ்காபா, ஒரு காலம் வரை அதிலே அவர்கள் தங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். காலவரம்பு ஏன்? நரகத்துக்கு யார் நிரந்தரமானவனோ அவனை கடைசி அல்லாஹ் தஆலா ஃபைனல் பண்ணான், நீ நரகத்துக்கு தான் நிரந்தரம், அதனால நீ இருந்துரு, உனக்கும் நிரந்தரம், நீ இருக்கிற நரகத்துக்கு நிரந்தரம். இங்கே ஒரு குறிப்பிட்ட காலம், ஹுக்குபுன் அரபியில எதுக்கு சொல்றதுன்னு கேட்டா தமானு நசனான்றாங்க, நிறைய பேச்சு சொல்றாங்க, 3 மாசம், 8 மாசம், 10 மாசம், அப்படி இப்படி இதெல்லாம் சொல்லிட்டு ஃபைனலா சொல்லும் போது அல்ல ஹுக்குபு சமானு நசனா 80 வருஷம், அஹ்காபான்னு பன்மையில வந்திருக்கு. அந்த மாதிரி பல 80 வருஷம் அதுல இருப்பாங்க, பல 80 வருடங்கள். இந்த பல 80 வருடங்கள் அந்த நரகத்தில் தங்கி இருப்பார்கள் சொல்றப்போ உலகத்தில் உள்ள நாள் கணக்கா இல்ல ஆகரத்துக்குன்னு அல்லாஹால ஒரு நாள் டைம் எல்லாம் நீட்டி வச்சிருக்கானே அதான்னு கேட்டா அன்னையோமன் ஐந்த ரப்பிக்க அல்ஃபசனத்தின் மிம்மா தழுதுன்னு, ஒரு நாள் என்பது அல்லாஹால அவனுடைய சன்னிதானத்தில் அவனுடைய ஏற்பாட்டுப்படி எத்தனை வருஷத்துக்கு சமம் என்ற நாள் மாதிரி ஒரு நாள் என்பது அல்ஃபசனா 1000 வருஷத்துக்கு சமம்னு ஆயத்தில் இருக்கு. அதனால அதனுடைய நிலையை அல்லாஹ் தஆலா ரொம்ப அறிந்தவன்.
அவ்வளவு காலம் அதுல இருந்தாவனும். அந்த நீண்ட நாளினுடைய அமளிகளில் இருந்து அதாபுகளில் இருந்து நம்ம எல்லாரும் அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானா? வாங்க. பர்தன் வலா ஷராபா இல்லா ஹமீமன் வகஸ்ஸாகன் ஜஸாஅன் விஃபாகா لَابِسِينَ فِيهَا أَحْقَابًا. أحقاب مدة من الزمن ஒரு காலம் வரையறை இல்லாத காலம். அந்த வரையறத்தை சொல்லும் போது பல கூற்றுக்களை சொல்றாங்க, 80 வருஷம், 40 வருஷம் இந்த மாதிரி. ஆக கூடுதலான ஆதாரம் உள்ள சொல்லு வந்து 80 வருஷம் ஒரு ஹுகூப் சமானுன சன. அந்த மாதிரி எத்தனையோ 80 வருடங்கள் அதிலே அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு முடிச்சுட்டு, அப்படி அவர்கள் இருக்கக்கூடிய காலத்தில் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, லா யதூகூன ஃபீஹா பர்தன் வலா ஷராபன். மனிதன் எங்கேயாவது தங்கி இருக்கும் போது இரண்டு காரியங்கள் அவனுக்கு ரொம்ப முக்கியம். ஒன்னு மனசுக்கு இன்பம் வேணும், அடுத்தது உடலுக்கு இன்பம் வேணும். இந்த ரெண்டும் அவங்களுக்கு கிடையாது. அவர்களுடைய இதயங்களை குளிர வைக்கக்கூடிய எந்த சாதனத்தையும் நரகத்திலே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான், பெறமாட்டார்கள். அவர்களுடைய உடலை நினைத்துக் கொள்ளக்கூடிய இன்பமான பானங்கள் ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கப்படுமா? அதுவும் கிடையாது. ரெண்டு நிலையுள்ள உணவு பானங்களிலிருந்து அவர்கள் விலக்கப்படுகிறார்கள். அப்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் இல்லா ஹமீமன் வகஸ்ஸாக, காய்ச்சி காய்ச்சி கடுமையான சூடேறி போன கொதி தண்ணீர், அதை அவர்களுக்கு பானமாக புகட்டப்படும். அதற்கு மேல் அவர்களுக்கு ஏதாவது தேவைன்னு கேட்டா, குற்றவாளிகளுடைய உடம்பிலிருந்து அந்த உடம்புகள் நெருப்பினால் பொசுக்கப்பட்டு அதிலிருந்து வடியக்கூடிய ஊநீர் இருக்குல்ல, சீசலம் ஊநீர், அதை அவர்களுக்கு பானமாக கொடுப்பார். அப்ப ஆயத்துல லா யதூகூன ஃபீஹா பர்தன், குளிர் கிடையாது. அவர்களுடைய மனதை குளிர வைக்கக்கூடிய சாதனம் அவங்களுக்கு கிடைக்காது. குடிச்சாதான மனசு கொஞ்சம் ராகத்தா இருக்குன்றாங்க. அதில் அதே மாதிரி வலா ஷராபன், அது பருகுவதற்கு ஏதாவது பானம் இருக்கா? இல்லை. இது ரெண்டும் அவங்க வேணும்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுறது என்னன்னாக்கா, பழுக்க காய்ச்சிய தண்ணீர், மனிதர்கள் நரகத்தில் வேக வைக்கப்பட்டவர்களுடைய உடலில் இருந்து வழியக்கூடிய அசிங்கமான ஊநீரை அவர்களுக்கு பானமாக புகட்டப்படும். அல்லாஹ் காப்பாத்தும். இந்த ஊநீர்னு சொல்றதுக்கு கொஞ்சம் வழக்கமா சொல்லும் போது, அதாவது செய்யப்படுகின்ற அவர்களுடைய உடலிலிருந்து வெளியாகக்கூடிய வேர்வை, அவர்களுடைய கண்களிலிருந்து வடியக்கூடிய நீர், அவர்களுடைய காயங்களிலிருந்து வடியக்கூடிய ஊநீர், இதெல்லாம் சேர்ந்தது. ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு காரியத்தை அமைக்கும் போது மனிதர்களுடைய புத்தி அங்க வேலை செய்யறதில்லை. அந்த நரகத்திலிருந்து துன்புறுத்தப்படுகின்ற அவர்களுடைய உடல்களில் இருந்து வரக்கூடிய இந்த ஊநீரை இதமானதாக குளிர்ந்ததாக அல்லாஹு தஆலா ஆக்கி கொடுக்கிறான். அதனால நல்லவர்களுக்கு சுவனத்திலே குளிர்ந்த பானங்கள் கொடுக்கப்படும், குளிர்ந்த சாதனங்கள் கொடுக்கப்படும்னா, அதுக்கு மாற்றமா இந்த மாதிரி இவர்களுடைய உடல்களில் இருந்து வரக்கூடிய ஊநீரை பிடிச்சி அவங்களுக்கு கொடுத்தா அது கொஞ்சம் சுகமா இருக்கும், இதுதான் அவர்களுக்கு முடிவுன்னு சொல்லி சொல்றாங்க. அதே சமயத்துல அதனுடைய நாத்தம், அதனுடைய கஷ்டத்திலிருந்து தங்களை விலக்கிக் கொள்ள அவங்களால முடியுமானா? நிச்சயமாக முடியாது. வம்பாக குடிப்பாட்டப்படுவார்கள். இனி ஒரு அர்த்தம், லா யதூகூன ஃபீஹா பர்தன், மனிதனுக்கு ரொம்ப அத்தியாவசியமானது எது? தூக்கம். தூக்கம் போச்சுன்னா வெகுகாரியம் போச்சு, உடலினுடைய ஆரோக்கியம் பாழா போயிடுது. அவர்களுக்கு தூக்கம் என்பதே கிடையாது. கடுமையான சூடு உடல்ல இருக்கும் பொழுது நல்லா சாப்பிட்டு ராகத்தை தூங்கினா சூடு தெரிஞ்சு போகுது. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வைக்கல. இல்லா ஹமீமம் வஹஸ்ஸாகன். அடுத்த துணுக்கு வந்து ஜஸாஅம் விஃபாகா. உலகத்தில் அவர்கள் எதை செய்தார்களோ அதற்கு சரிநிகரான கூலியாக அல்லாஹு தஆலா இதை ஆக்கி வைத்திருக்கிறான். இதுக்கு சாதாரண தமிழ்ல அர்த்தம் சொல்லணும்னா, எதை விதைத்தாயோ அதை அறுக்கிறாய் மனிதன், எதை செய்தாயோ அதை பெறுகிறாய்.
உலகத்துல அல்லாஹு தஆலா அவனுடைய பிரம்மாண்டமான அவனுடைய வல்லமை, அவனுடைய சக்தி, அவனுடைய பண்புகள், அவனுடைய உயர்வுகள், அவனுடைய அத்தாட்சிகள் எல்லாமே உமக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்பட்ட போது அவைகளை நீ ஏற்க மறுத்தாய். அதை எடுத்துச் சொல்ல வந்த தூதர்களை பொய்யர்கள் என்றாய். அவன் மரணத்திற்கு பிறகு எழுப்புவான் என்று சொன்ன போதெல்லாம் அதை மறுத்து கொண்டே இருந்தாய். அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை என்பதாக நீ கூறிக்கொண்டிருந்தாய். இப்ப எல்லாம் இருக்குது. ஆகையினால உனக்கு நீ அதை சொன்னதற்கும் அதை கொள்கையாக கொண்டிருந்ததற்கும் இங்க பரிகாரம் என்னன்னா இதுதான் பரிகாரம். அங்கே அது, இங்கே இனி ஒரு அர்த்தம். அங்கே செய்த நீ செய்த செயல் அனைத்தும் தீயவைகள், கெட்டவைகள். அந்த தீயவைகளுக்கு பகரமாக கிடைக்கக்கூடியது அதற்கு நிகர் என்னன்னா தீமைதான். உலகத்தில் இருக்கும் போது நன்மையே செய்ய முடியாது, செய்யக்கூடாது, அது இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த உங்களுக்கு இங்கே அதையே உங்களுக்கு கூலியாக நல்கப்படுகிறது. இங்கேயும் தீமை தான் உங்களுக்கு கிடைச்சு. அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னஹும் கான் உலாய ரஜூன ஹிசாபன், ஹிசாப்னா கணக்கு. இந்த கணக்குடைய நாளை அவர்கள் ஆதரவு வைக்காதிருந்தார்கள், நம்பாதவர்களாக இருந்தார்கள், உறுதியாகவே அதை நம்பவில்லை, மறுத்தார்கள். இப்போ அங்கே நீங்கள் எதை மறுத்தீர்களோ அது இங்கே நடந்துட்டு. ஆகையினால் அவர்களுக்கு இந்த கதி ஏற்பட்டதற்கு காரணம் என்னன்னு சொல்றப்போ இந்த காரணத்தை அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னஹும் கானு லா யர்ஜூன ஹிசாபன், மறுமை நாளிலே ஹிசாப்னா கணக்கு வழக்குகள் சரிபார்க்கப்பட்டு அதற்காக உள்ள பரிகாரங்கள் உண்டு என்பதை அவர்கள் நம்பாதவர்களாக இருந்தார்கள், உறுதியாகவே நம்பல, மறுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு மேல கத்தபூபி ஆயாத்தினா கித்தாபா, நம்மளுடைய வசனங்களையும் அத்தாட்சிகளையும் பொய்யென்றே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது பார்க்கலாம், யோசனை பண்ணுவோம், கொஞ்சம் மேல போவோம், அந்த மாதிரி இல்ல, முழுமையாக பொய்யென்றே அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். தாக்கியது வந்து கத்தபூ கித்தாபன்னா பொய் சொல்றதாக பொய் சொன்னான்னு அர்த்தம், அப்படின்னா பொய்யே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எப்படி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த செய்து கொண்டிருந்த சகல காரியங்களையும் எல்லா வஸ்துக்களையும் அடுத்தாப்ல எல்லா வஸ்துக்களையும் அவைகளை எல்லாம் நாம் முழுமையாக சேகரித்தோம். அஹ்சான்னா எல்லாத்தையும் முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அஹ்சா. அல்லாஹ் தஆலா சொன்னா அவைகளை முழுமையாக நாம் அறிந்து தெரிந்து அதை சேகரம் செய்தோம். சாதாரண நிலையில சேகரம் செய்யல. அவர்களுடைய வாயிலிருந்து வந்த போதெல்லாம் அந்த வார்த்தைகள் விழுந்த உடனே உடனே எழுதி பதிவு செய்து அவர்களுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்திருந்தோம். அவர்களுடைய எண்ணங்களில் இருந்து அது வெளிப்பட்டு செயல்களாக வரும்போது அவர்கள் செய்தார்களே, அந்த செயல்கள் நடந்த சமயத்தில் அவைகளை பதிவு செய்து வைத்து பத்திரமாக பாதுகாத்து அவர்களுக்கு முன்னாடி நாம் வைத்திருக்கிறோம். எழுதப்பட்டவை அனைத்தையும் பத்திரமாக பாதுகாத்து நன்கு தெரிந்து நாம் வைத்திருக்கிறோம். நல்லா தலை அவர்களுடைய சகல செயல்களையும் நாம் அறிந்து கொண்டிருந்தோம், அவைகளை நாம் எழுதினோம். அதற்கு தகுந்தவாறு நன்மையாக இருப்பின் நன்மையான நற்கூலியை நல்குகிறோம், அது தீமையாக இருப்பின் தண்டனையை நல்குகிறோம், தண்டனையை நல்குகிறோம். நல்லா தலைச்சோம். ஆகையினால இப்போது உங்களுடைய வரவு செலவெல்லாம் பார்த்தப்போ என்ன தெரியுதுன்னா நீங்க நிரகத்திற்குரியவர்கள் தான் முடிவாயிடுச்சு. ஆகையினால ஃபதூகூ, நீங்கள் எந்த துன்பத்தில் இருக்கிறீர்களோ, எந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை சுகித்து ரசித்து அனுபவியுங்கள். ஃபலன் நஸீதகும் இல்லா அதாபா, உங்கள் விஷயத்துல தண்டனையை அதிகப்படுத்துவதை தவிர நாம் எதையுமே செய்ய மாட்டோம்னா தண்டனையை அதிகப்படுத்தி கொண்டே இருப்போம். தொடர்ந்து அதாப் அதாபுகள் வந்து ஒரே மாதிரி வெளித்தோற்றத்திலே தெரிந்தாலும் அதனுடைய கொடுமைகள் வந்து மாறுபட்டதாக இருக்கும். ரெண்டு சாரா இருக்கும் அது மாதிரி அல்லாஹ் தஆலா வச்சுக்கலாம். சுவனவாசிகளுக்கு சுவனத்திலே அவர்கள் சென்ற பிறகு அவர்களுக்கு ஒரே மாதிரி உணவுகளே அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, குல்லமா ருசிகு மின்ஹா மின் சமரத்தில் ருசுகன் காலூ ஹாதல் லதீ ருசிக்னா மின் கபலு, ஒவ்வொரு உணவாக பழ வர்க்கங்களில் அவர்களுக்கு கொடுக்கப்படும் போது கொஞ்சம் முன்ன இதைத்தானே சாப்பிட்டோம் என்று அவர்கள் கூறுவார்கள். ஆனா தோற்றத்திலே அது ஒரே மாதிரி இருந்தாலும் சுவையிலே மாறுபட்டவைகளாக இருக்கும். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி ஆனா அதனுடைய டேஸ்ட் மாறுபட்டதாக இருக்கும். இதுல உள்ள ருசி அதுல இருக்காது, அதுல உள்ள ருசி அதுல இருக்கு, அந்த மாதிரி.
அதே மாதிரி இவர்களை நரகத்திலே கொடுமை செய்யும் பொழுது தண்டிக்கும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்ற பேச்சு என்னன்னா, நரகத்திலேயே அவர்கள் இருந்தாலும் விதவிதமான தண்டனைகளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அதை அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். அதுல இருந்து அவர்களால தப்பவே முடியாது. ஆகையினால் அந்த மனிதர்களுக்கு முடிவுண்டா அழிவுண்டா கிடையாது. ஏன்னா அல்லாஹால அவருடைய கூற்று லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, சும்மான இருக்கு வாசம் சும்மா லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அதுல அவனால சாகவும் முடியாது வாழவும் முடியாது. நேரடியா அர்த்தம் சொன்னீங்கன்னா ரெண்டுக்கு இடையில கஷ்டப்பட்டு அல்லாஹ் காப்பா. இந்த உலகத்திலே அல்லாஹால அவனுடைய வல்லமையை மறுத்ததனால, அவனால் அனுப்பப்பட்ட தூதர்களை பொய்யர்கள் என்று சொன்னதுனால, வேதத்தை இல்லை என்று சொன்னதுனால, மறுமையை இல்லை இல்லை என்று சொன்னதுனால, இப்போ அல்லாஹால அவனுடைய சன்னிதானத்திலே நிறுத்தப்பட்டு நரகத்திலே துன்புறுத்தப்படுகிறார்கள் இவர்கள் பாவிகள். அவங்களுடைய விஷயத்தை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை அல்லாஹால சொல்லி முடிச்சுட்டு அடுத்தாப்புல இன்னலில் முத்தகீன மஃபாசன். நாம தஃப்சீர் சொல்லும் போதெல்லாம் பல தடவை சொல்லியிருக்கோம், அல்லாஹால திருமறையில எங்கே சொன்னாலும் ரெண்டு சாராரையும் சேர்த்துதான் சொல்றது. அவர்களை சொல்லி முடிச்ச உடனே அவர்களுக்கு மாற்றமாக மாறாக இருந்த உண்மையான விசுவாசிகள் அவங்க எதையெல்லாம் இல்லைன்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய கொள்கையாக அதை ஏற்று செயல்பட்டவர். அவர்களுக்கு அல்லாஹால வைத்திருக்கிற அருட்குடைய சொல்லாம போறதே இல்லை. அதனால அது முடிஞ்ச தொடரோட இதை ஆரம்பிக்கலாம். இன்னலில் முத்தகீன மஃபாசன் அங்க சொல்ல தொடங்கும் போது இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதல் தாகீன், நிச்சயமாக நரகம் அந்த பாவிகளுக்கு தயார் செய்யப்பட்டதாக இருந்தது. இங்கு சொல்ல போகும்போது அவர்களுடைய தரம் உயர்ந்தது என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல சொல்லிக்காட்டு. எப்படி? இன்னலில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நிச்சயமாக மஃபாசன், ஃபாசன்னா வெற்றி, வெற்றி அடைந்தான், மஃபா வெற்றிகள், வெற்றிகள்னே சொல்லலாம். மறுமையிலே அவர்களுக்கு படிப்படியாக கிடைக்கக்கூடிய அல்லாஹால அவனுடைய அருட்குடைகள் அனைத்துமே அவர்களுக்கு வெற்றி. அதனால நிச்சயமாக முத்தகீன்களுக்கு வெற்றி உண்டு. அந்த வெற்றியினுடைய அடிப்படையில தொடக்கமாறம் செய்ததெல்லாம் அவர்களுக்கு கிடைக்க போகிறது. அவை யாவுமே அவர்களுக்கு வெற்றிகளும் சந்தோஷங்களுமாக இருக்கிறது அப்படின்னு அல்லாஹால சொல். முத்தகீன், முத்தகீன் யாருக்கு சொல்றது? ஒத்தை வார்த்தையாக முத்தகீக்கு சொன்ன பயந்தவன், ஒரு வார்த்தை அது ஒரு வார்த்தையில முடியற சமாச்சாரமே அல்ல. மனிதனுடைய ஜீவியத்துல ரெண்டரை கலந்த வாசகம் தான் முத்தகீ. மூமினான மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய எல்லா நிலையிலையும் இரண்டரை கலந்த வார்த்தை தான் முத்தகீ. அதனால அந்த முத்தகீக யாரையும் அர்த்தம் சொல்ல விடாம அல்லாஹால சொல்றான் அர்த்தம் எப்படி ஆரம்பிக்கிறான், கிதாப் ஹுதல்லில் முத்தகீன், அந்த வேதம் அல்லாஹால இடத்தில் இருந்து அருளப்பட்டது என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. அப்ப அது என்ன தெரியுமா? ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நேர்வழி. அர்த்தம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த முத்தகீன் யாருன்னு கேட்டப்போ அவன் சொல்றான், அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை நம்பிக்கை கொண்டவர்களாக மன உறுதியோடு நம்பியவர்களாக இருக்க வேணும். முதலாவது தன்மை அவர்களுக்கு, நீங்க மறைவுன்னு எடுத்துக்கிட்டா சகலமே நமக்கு மறைஞ்சதுதான். சகலமே லா இலாஹ இல்லல்லான்றான் அல்லாஹ். யார் பார்த்தா? அல்லாஹ்வை பற்றி நமக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. சூரத்துல் இக்லாஸ்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் அல்லாஹ், அவன் தனித்தவன் ஒருவன் என்று சொல்லுங்க.
அவனுடைய தன்மைகளை பத்தி சொல்லி கடைசியில முடிக்கும் போது வாலாம் யகுல் லஹு குஃபுவான் அஹத், அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, சமமாக இல்லவே இல்லைன்னு சொல்லி முடிச்சார். அந்த அல்லாஹு ஜல்லஷானு தாலா இடத்திலிருந்து வேதம் அருளப்பட்டது, அதை யாராவது பார்த்தோமா? யாருக்கா தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதம் அருளப்பட்ட போது இருந்தார்களே, அவர்கள் மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தாங்க. அதுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு காணாத சமாச்சாரமா போயிடுச்சு. அதுவும் மறவான சமாச்சாரத்துல உள்ளதுதான். அப்ப இருந்தவங்களுக்கு மட்டும்தானுங்க நபி தெரியும், பார்த்தவங்களுக்கு, இருந்தவங்களுக்கு அல்ல, பார்த்தவர்களே. அதனால சஹாபிக்கு தாரீஃப் எழுதும் போது சஹாபி யார் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது அவர்களை பார்த்து விசுவாசம் கொண்டு அந்த விசுவாசத்திலேயே கடைசி வரைக்கும் இருந்து மௌத்தாய் இருந்தாரே, அவருக்கு பேர் தான் சஹாபி. அப்ப அவர்கள் மட்டும்தான் பார்த்திருக்கிறார்கள், அதற்கு பின்னாடி வந்த தொடர் இல்லை.